வணக்கம். இரண்டு மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துணை முதலமைச்சர் உதயநிதிக்கான செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம். உயர்கல்வித்துறையிலிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். பதினேழு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம். உயர்கல்வித்துறை செயலாளராக கோபால் ஐஏஎஸ் நியமனம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கான பூமி பூஜை அக்டோபர் 4 நடைபெறும் என்று தகவல். மாநாடு தொடர்பாக மாவட்ட வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனை. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இஸ்ரேல் மீது 180 ஏவுகணைகளை வீசிய ஈரான். பெரும்பாலான அவற்றை இடைமறித்து தாக்கியளித்த இஸ்ரேல். இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாத் தலைமையகத்தை குறிவைத்து தாக்கிய ஈரான். ஏவுகணைகளை முறியடித்ததாக இஸ்ரேல் தரப்பு தகவல். இஸ்ரேல் மீது ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதலை விமானத்திலிருந்து வீடியோ எடுத்த பயணி. துபாய் சென்ற விமானம் பாதுகாப்பாக வேறு பாதையில் பயணித்ததாக தகவல். நாளை காலை வரை அனைத்து விமானங்களையும் ரத்து செய்தது ஈரான். தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். திடீரென தாக்கிய ஏவுகணைகளால் அலறி ஓடிய இஸ்ரேலியர்கள். தெருக்களில் விழுந்து கிடக்கும் ஈரானின் ஏவுகணைகள். தாக்குதலுக்கு ஈரான் உரிய விலை கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு எச்சரிக்கை. பதிலடி கொடுத்தால் முழுமையாக தாக்குவோம் என்று ஈரான் மிரட்டல். சென்னையில் விமான சாகசத்திற்காக 2 நாளாக மெரினாவில் நடைபெறும் ஒத்திகை. பாராசூட் மூலமாக வீரர்கள் தரையிறங்கியதுடன் வானில் வட்டமடித்த ஹெலிகாப்டர்கள். சென்னை கிண்டியில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய ஆளுநர் ஆர் என் ரவி. சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் இருக்கும் சிலைக்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆண்டுதோறும் 6% சொத்துவரி உயர்வு என்ற அரசின் முடிவுக்கு அதிமுக எதிர்ப்பு. திமுக அரசை கண்டித்து வரும் செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. குமாரபாளையம் அருகே முன்னால் சென்ற கார் பிரேக் பிடித்ததால் அடுத்தடுத்து மோதிக்கொண்டு 4 கார்கள். கோவை சேலம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. நெல்லை மாநகராட்சியுடன் 14 ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு. கிராம சபை கூட்டத்தில் தரையில் உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட வார்டு உறுப்பினர். தனது தயாரிப்பு நிறுவனத்திற்கு காஸ்டிங் ஏஜென்ட்கள் யாரையும் நியமிக்கப்படவில்லை என்று சிவகார்த்திகேயன் விளக்கு. எஸ்கே புரொடக்ஷன் என்ற பெயரில் வரும் மின்னஞ்சல் மற்றும் அழைப்புகளை தவிர்க்குமாறும் அறிக்கை.
இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி நேரடி தாக்குதலை நடத்தியிருக்கும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களத்தில் குதித்திருப்பதால் மூன்றாம் உலகப்போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நீண்ட நாள் பகைக்கு பழித்தீர்க்கும் விதமாக இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் நகரை குறிவைத்து ஈரான் ராணுவம் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்திய காட்சிதான் இது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் குழுவினர் நடத்திய தாக்குதலில் 1000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் முழுவீச்சில் காசா மீது தாக்குதலை தொடங்கியது. இதுவரை 40,000 மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். 11 மேலாக போர் நீடிக்கக்கூடிய நிலையில் ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானிலிருந்து தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா அமைப்பு மீது இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசருல்லா கொல்லப்பட்டார். அதைத் தொடர்ந்து லெபனான் மீது தரைவழி தாக்குதலையும் இஸ்ரேல் தீவிரப்படுத்தியது. காசா லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தலாம் என்று நேற்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்தது. அதற்கு அடுத்த சில மணி நேரங்களில் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதலை தொடங்கியது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவியூ, ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. டெல் அவியூ நகருக்கு மேலே ஏராளமான ஏவுகணைகள் பறந்து சென்றதால் அங்குள்ள வான்பரப்பு முழுவதுமாக எரிக்கற்கள் விழுவது போன்று காட்சியளித்தது. ஏவுகணை தாக்குதலை குறிக்கக்கூடிய வகையில் இஸ்ரேலில் சைரன்கள் மூலமாக பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகும்படி அறிவுறுத்தப்பட்டனர். அடுத்த அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் அங்கிருந்து வெளியே வர வேண்டாம் என்று இஸ்ரேல் ராணுவம் கேட்டுக்கொண்டது. இதையடுத்து அங்குள்ள லட்சக்கணக்கான பொதுமக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்தனர். அதே நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் தற்காப்பு நடவடிக்கையில் இறங்கியது. ஈரான் ஏவிய ஏவுகணைகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான அயன்டும் நடுவானில் சுட்டு வீழ்த்தின. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் வெள்ளை மாளிகையில் ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து ஈரானின் தாக்குதலை சமாளிக்க இஸ்ரேல் ராணுவத்திற்கு உதவிட வேண்டும் என்று அமெரிக்க ராணுவத்திற்கு அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டார். ஈரான் அனுப்பி வரக்கூடிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தவும் பைடன் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் கடற்பரப்பில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவின் 2 கடற்படை கப்பல்களிலிருந்து வான் இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகள் மூலமாக பதில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் ஈரான் ஏவிய பல ஏவுகணைகள் இஸ்ரேலிய எல்லையை அடைவதற்கு முன்பாகவே சுட்டு வீழ்த்தப்பட்டன. இஸ்ரேலில் உள்ளூர் நேரப்படி 7:30 அளவில் ஈரான் தாக்குதலை நிறுத்தியது. ஈரான் தாக்குதல் முடிவுக்கு வரும் வரை வெள்ளை மாளிகையில் இருந்தபடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் போர் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். அதற்கு பிறகு செய்தியாளர் பேசிய அவர் ஈரானின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். But based on what we know now, the attack appears to have been defeated and ineffective. இஸ்ரேல் மீதான தாக்குதலை வரவேற்று ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வீதிகளில் குவிந்த பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் மீது ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதலை விமானத்திலிருந்து பயணி ஒருவர் வீடியோ எடுத்தது வெளியாகியிருக்கிறது. நல்வாய்ப்பாக துபாய் சென்ற விமானம் பாதுகாப்பாக வேறு பாதையில் பயணித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் தலைமையகத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இஸ்ரேல் மீது சுமார் 200 ஏவுகணைகளை வீசிய ஈரான் 3 முக்கிய விமானப்படை தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விநியோகம் செய்யக்கூடிய அமெரிக்க பயன்படுத்தும் முக்கிய விமான தளமான நெவாடிம் என்ற இடத்தையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.
நெவாடி விமானப்படை தளத்தில் அமெரிக்காவின் F-35 போர் விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது. இதேபோன்று ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ராவை கொள்வதற்கு பிரதான காரணமாக இருந்த ஹாட்ரியம் என்ற விமானப்படை தளத்தை குறிவைத்தும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அனைத்திற்கும் மேலாக உலகின் சக்தி வாய்ந்த உளவு அமைப்பாக கருதப்படும் மெசாட் தலைமையகத்தை குறிவைத்தும் ஈரானிலிருந்து ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மெசாட் மற்றும் விமானப்படை தளங்களை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தரப்பில் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தங்களின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பிற்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து செயல்பட்டால் இன்று இரவு தீவிர தாக்குதல் தொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. مورد هدف قرار نگرفتن در حالی که این کار کاملا امکان پذیر بود. سپاه پاسداران و نیروهای مسلح جمهوری اسلامی ایران چه در بعد دفاعی و چه در بعد آفند و تکرار این تهاجم و چندین برابر این کاملا آماده هستند. اگر رژیم صهیونیستی که به دیوانگی رسیده کنترل نشه توسط امریکا و اروپا و بخواد چنین جنایتهایی رو ادامه بده و یا علیه حاکمیت و تمامیت ارضی ما وارد عمل بشه. இஸ்ரேல் ஈரான் நாடுகளின் ஆயுத பலம் என்ன என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினியா. இஸ்ரேல் மீது ஈரான் கடுமையான தாக்குதலை நடத்திய நிலையில் யாருக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு தேடுதல் என்பது தொடங்கியிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் ஆயுத பலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாடுகளுடைய பலம் என்னவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அந்த நாடுகளுடைய பரப்பளவு எவ்வளவு என்று பார்த்தால் இஸ்ரேல் மிகச்சிறிய